ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டரி பேட்டர்ன் மேக்கிங் நான் பண்ணினதெல்லாம் உங்ககிட்ட காட்டலான்ருக்கேன். இது நான் எங்கே முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ், கம்யூனிட்டி காலேஜ், அதில் பேசிக் லெவல் நான் முடிச்சிருக்கேன். அதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். எம்ப்ராய்டரி வந்து பேசிக்காக தான் இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன், என்னென்ன எம்ப்ராய்டரி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே சின்ன இன்ட்ரோடக் கொடுத்துருக்கோம். இதுதாங்க என்னோடய க்ரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி தான் ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பேன். ட்ராயிங் பண்ணுவேன், எம்ப்ராய்டரி போடுவேன், மெஹந்தி எல்லாம் போடுவேன். இது என்னென்ன ஸ்டிச் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ இன்ட்ரடக்ஷன். இன்பாக்ஸ், எம்ப்ராய்டரினா என்ன, எம்ப்ராய்டரிக்கு ஒரு டெஃபனேஷன் ஒரு 4 பேஜ் எழுதியிருப்போம். இதாங்க பேசிக் ரன்னிங் ஸ்டிச். எம்ப்ராய்டரியில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க, ஸ்டிச்சிங்கில் தான் நார்மலாக பண்ணியிருப்பேன். அவசரமாக ரெக்கார்ட் வச்சுனா சீக்கிரமாக பண்ணும். இது பேக் ஸ்டிச். செயின் ஸ்டிச் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், குட்டி குட்டி ஃபோன் டிப் தான். ஸ்டீம், இது லேசி டேசி, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரீசெண்டாக என்னோடய மிக்சி கவருக்கும் கூட இந்த மாதிரி ஒரு லேசி டேசி எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. சாட்டின் ஸ்டிச், இது ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த எம்ப்ராய்டரி. லாங் அண்ட் ஷார்ட், கவுச்சிங், இது வந்து நூலை மேலே வச்சு நூலை வந்து டைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற எம்ப்ராய்டரி. ஃப்ளை ஸ்டிச், இதுவுமே ஈஸியாக போடலாம், இந்த ப்ளவுஸில் பார்டர் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணலாம். சீட் ஸ்டிச், அந்த கொய்யாப்பழத்தில் விதை இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு மோட்டிவை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டிச் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது என்னென்னா ஐ கட்டுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி, அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து கிராஸ் ஸ்டிச், எக்ஸ் மாதிரி வரும். ஃபிஷ் போன், இதில் நேம் எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஹார்ட்டின் ஷேப்பில் போட்டு ஃபில் பண்ணுவாங்களே அது இதில் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்டு, இப்போ ஆரி எம்ப்ராய்டரியில் இதை ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இது என்னோடய ஃபேவரட் ஸ்டிச்சு, இது வந்து புல்லியன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாகவே த்ரெட்டால் சுற்றி சுற்றி வைட் பண்ணணும். அப்புறம் மிஷின் எம்ப்ராய்டரி அவ்வளோக்கா சொல்லி கொடுக்கலைங்க, ஃபூட்டை கழட்டிட்டு அதுதான் மிஷின் எம்ப்ராய்டரின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோக்கா நல்லா பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ ப்ளவுஸில் மிஷின் எம்ப்ராய்டரிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து பேசிக்கு, சும்மா அவுட்லைன் போட்டு அது மேலே மிஷினில் அடிக்க வச்சுட்டாங்க, அதுதான் மிஷின் எம்ப்ராய்டரின்னு சொல்லிட்டாங்க. அப்ளிக் ஒர்க்கு, அப்ளிக் ஒர்க் இது ஒரு துணி பீஸை கட் பண்ணி நம்ம ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுறது, அவுட்லைனில் எம்ப்ராய்டரி போடுறது. இது மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது, மிஷின் அப்ளிக். பீட் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்கு, இது பீடு அவுட்லைன் கொடுக்குறது. இப்போ ஆரி எம்ப்ராய்டரியெலாம் பீட்ஸை வச்சு நம்ம நெக்லைனில் ஃபினிஷ் பண்ணுறாங்களேங்க அந்த மாதிரி, இது வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கு. அப்படி சும்மா பண்ணுன இது. மிரர் அண்ட் ஸ்டோன் ஒர்க்கு, இது ஸ்டோன் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். அதுவும் எம்ப்ராய்டரி மெஹந்தி டிசைன் மாதிரி தான் போட்டிருப்பேன்.
போ. இது எம்ப்ராய்டரி கூட சேருமான்னு கேட்டால் எனக்கு தெரியல, வைக்க சொன்னாங்கன்னு வச்சிட்டோம். இப்போ ப்ளவுஸ்லலாம் இதாவது நம்ம பேக்கில் ட்ரெண்டிங்காக இருக்குது. இது வந்து லேஸ், லேஸ் ஒர்க்கு, நாமளே இது ரெடிமேடாக பண்ணுறது. அவ்வளோதாங்க, கம்ப்ளீட். இதுதான் எங்கள் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால கம்யூனிட்டி லெவலில் முடித்த சட், இது எம்ப்ராய்டரி ஒர்க்ஸு. அடுத்தது பேட்டர்ன் மேக்கிங் பார்க்கலாம். இதாங்க பேட்டர்ன் மேக்கிங். பேட்டர்ன் மேக்கிங் என்னென்னா சீம்லேருந்து ஆரம்பிச்சிருப்போம். பேசிக் இன்ட்ரோ, பேசிக் கார்மெண்ட் டிசைனிங். இதில் வந்து மேம் ஃபஸ்ட் டேவே சொல்லிட்டாங்க, ரெக்கார்டு ஃபஸ்ட் பேஜை வந்து டிசைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு போயிருந்தேன். இது ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த ரெக்கார்டு ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கும். சீம்ஸ் பார்க்கலாம். ரெண்டு பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணுறது தான் சீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓவரா எட்ஜஸ் எல்லாம் தெரியாமல் எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இது பேசிக். இப்படி தான் ஸ்டிச்சிங்கில் வந்து இதை பேசிக் லெவல். இதை அடிச்சுட்டு தான் மற்றது எல்லாமே போவாங்க, ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மாதிரி. இது ரெண்டாவது ஓவர்லாக் பண்ணுறது, இவ்வளோ எட்ஜு ஓவர்லாக் பண்ணுவாங்களே ப்ளவுஸில் சைடில் பீஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து எட்ஜஸ் எல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணலாம், ஜிக்ஸாக் சிசர் இருக்குது, அதுலேயும் பண்ணலாம் ஓவர்லாக்கும் பண்ணலாம். அடுத்தது டாட்ஸு. டாட்ஸ் எப்படி பிடிக்கிறது, ப்ளவுஸு அப்புறம் சுடி அதுக்கெல்லாம் எப்படி பிடிக்கிறதுங்க மேம் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க, பேட்டர்ன் கொடுத்துருவாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் ரைட் சைடில் எழுதியிருப்பேங்க. சும்மா என்ன பண்ணியிருக்கேங்கிறத வந்து லெஃப்ட் சைட்லேயும் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரைட் சைட்லையும் எழுதி வச்சுருக்கேன். இது வந்து டெக்கரேட்டிவ் டாட்ஸு. இது வந்து அந்த காலத்து மாடலுங்க, செக்குடு மாதிரி வரும், டக் பிடிப்பாங்க. இது பாக்ஸ் மாதிரி வரும், ப்ளவுஸில் மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதுவும் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான், ஸ்டிச்சிங்லேயே வெரைட்டி வெரைட்டியாக பண்ணலாங்க. இது வந்து ஸ்க்ரீன் அடிப்பாங்கல்லங்க, ரெண்டு மூணு துணியை சேர்த்து வச்சு அந்த மாதிரி ப்ளீட்டு, பாக்ஸ் ப்ளீட். இது யூனிஃபார்முக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளீட்லேயே மூணு நாலு வகையாக பண்ணோம். இதுதான் ஸ்க்ரீன், சாரி நான் முன்னாடின்னு சொல்லிட்டேன், அது ப்ளீட்டு இதுதான் ஸ்க்ரீன். மூணு ப்ளீட்டை ஒன்றா வச்சு பாக்ஸ் மாதிரி லாக் பண்ணுறது தான் ஸ்க்ரீனுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து கேதரிங், கிட்ஸு கார்மெண்ட்ஸ்லலாம் நிறையா வரும். எலாஸ்டிக் வச்ச மிஷினில் அடிக்கிறது, கீழே மிஷினோட பாபினில் வந்து எலாஸ்டிக்கு இது பண்ணிவிட்டு அடிக்கிறது. இது இது வந்து நூல் வந்து டைட் பண்ணுறது, ஒரு பேசிக்காக ரன்னிங் ஸ்டிச்சை அடிச்சுட்டு நூலை வந்து கீழே இருக்கிற பாபின் நூலை இழுத்தோம்னா அந்த மாதிரி கேதரிங் ஆயிடும். இது எலாஸ்டிக் வச்சு ரைன் பண்ணுறது. இது கிட்ஸு கார்மெண்ட்ஸ்லாம் கீழே இது பண்ணுவாங்க, அட்டாச் பண்ணுவாங்க. இது வந்து ஃபினிஷிங், ஃபினிஷிங் எப்படி பண்ணணும், அடுத்தது நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பைண்டிங், பைப்பிங் இந்த மாதிரி நிறையா வரும். ஒரு பீஸ் வச்சு திருப்பி அடிக்கிறது, அது திருப்பி அடித்த எட்ஜஸ் எல்லாம் வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணியிருப்போம். இது வந்து சுடி நைட்டிக்கெல்லாம் வந்து ஜிப் வச்சு கவர் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த அந்த சீம்ஸு. இது வந்து ஊக்க நை, ரெண்டாவது ஜிப்பு, ஜிப்பு வச்சு எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு எத்தனை தடவை பிரித்து அடிச்சிருக்கோம் இதையெல்லாம்.
இது டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வந்தால் எப்படி வச்சு கவர் பண்ணுறது அப்படின்ட்டு. மோஸ்ட்லி நைட்டி இந்த மாதிரி ஜிப் நைட்டி ஃபில் நைட்டியில் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வரும். அப்போல்லாம் என்னன்னே தெரியாமல் தைச்சிட்ருந்தோம், இப்போ தான் புரியுது. இந்த ஊக்கணை பட்டன் பட்டன் அண்ட் ஐ கட்டுறது, புல்லியன் ஸ்டிச் சொன்னாங்களே ஐ கட்டுறது நான் அந்த இது தான். இது டெக்கரேட்டிவ் ஐட்டம், பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதை ஊக்கணை இது கிட்ஸ் கார்மெண்ட்டில் வருவங்களேங்க, பெரிய பேண்ட்லலாம் வரும்ல அந்த ஊக்கு. இது ஊக்கணை, அது பெரிய ஊக்குன்னு காமிச்சிருக்கேன். அடுத்தது ஸ்லீவ்ஸு, ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ், அதுதான் நான் படிக்கும்போது இருந்தது. இப்போ தான் அதுலேயே பப்லேயே நிறையா பஃப்பு அண்டர் பஃப்பு எல்லாம் வந்துடுச்சு. அதை பற்றி என்ன டீட்டெயிலாக உங்களை வர வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நார்மல் ஸ்லீவ், இதுதான் நான் படிக்கும் போது இது வந்து பப் ஸ்லீவ், கீழே பைண்டிங். நார்மல் இந்த மாதிரி தான் இருந்தது. யோக்கு இது வந்து ஜென்ஸோட ஷர்ட்டில் பின்னாடி வருங்க யோக்கு, அதை எப்படி கவர் பண்ணுறதுன்னு எடுத்திருப்பாங்க. அடுத்தது காலர், இந்த காலர் தைக்கிறதுக்கு மேம் நிஜமாலுமே சட்டை மாதிரியே பேட்டர்ன் ரெடி பண்ணி வைக்க சொல்லி கொடுத்தாங்க. இது பார்த்ததே எல்லாம் நாங்கள் பயந்துட்ருப்போம், காலர் வரக்கூடாது வரக்கூடாதுன்ட்டு. ப்ராக்டிக்கலுக்கு பேக்கெட்ஸு, நார்மல் பேக்கெட் ஜென்ஸ் பேக்கெட்டு, அவ்வளோதாங்க. இதுதாங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கேன், பேசிக் லெவல் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நான் பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.